சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் நைட் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இன்று ஒரு பயணம் இனிதே தொடங்குகிறது. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் கன்னியாகுமரிக்கு போகிறோம். பட் இருட்டான மாதிரி இருக்கேடா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் 5:30 தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் பிளான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிவாண்ட்ரம் போகிறோம், திருவனந்தபுரம் சென்ட்ரல். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் தான் நம்ம நாகர்கோயில் கன்னியாகுமரிலாம் வரும். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னா எஸ் அதே ட்ரெயின் தான், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். எக்மோர்லேருந்து 8:10 டிபார்ட் ஆகக்கூடிய சென்னை எக்மோர் டு கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். கொல்லம் வரைக்கும் ஃபுல்லாக பண்ண போகிறதில்ல, ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் வரைக்கும் பண்ண போகிறோம். அண்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 8:10 கிளம்பும், டைம் இப்போ வந்து 7:00 ஆகுது. ஸோ 1 hour மேலே இருக்குது, பொறுமையாக கவர் பண்ணலாம் வ்ளாக் எல்லாத்தையும். அண்ட் ஒரு விஷயம் இந்த இன்ட்ரோலேயே உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் கேட்குறாங்க, நைட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எதுக்கும் நல்ல இடம் எக்மோரில் அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீட்டிலருந்தே ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதிசயமாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லாட்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நைட் டைம்ஸில் நான் இங்கே தான் வாங்குவேன். இங்கே எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்மோருக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு 3-4 கடை லைனாக இருக்கும் எக்மோர் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு. ஸோ அந்த இடம் வசந்த பவன்லாம் போட்டிருக்குல்ல, அந்த ரோலே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கடை இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே சங்கீதான்னு ஏதோ ஒரு ஹோட்டல் போட்டிருக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், 2-3 கடையில் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லாவே இருக்கும், நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா எக்மோர் என்ட்ரு ஆகும்போதே ஒரு கடை இருக்கும், சின்ன வயசுலலாம் நான் இருக்கும்போது அங்கே தான் வந்து வாங்கிட்டு போவோம். பட் இப்போ அந்த கடை இல்லை, பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட் ரோட் க்ராஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த இன்ட்ரோலேயே. ஓகே, ட்ரெயினுக்கு வந்து நம்மளுக்கு டைம் ஆச்சு, உள்ளே போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நம்மளுடைய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, போகலாம் வாங்க. கைஸ், இங்கே சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தாரு. இவர் தான் பேர் ப்ரோ ஆகாஷ் ப்ரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறாரு. சேனல்லாம் பார்ப்பீங்களா, எப்படி இருக்கும்? ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு டைம் நிறைய பார்ப்பேன், சின்ன வயசு பஸ் ரொம்ப பிடிக்குமோ நிறைய பிடிக்கும். ஓகே ஓகே. ட்ரெயின் அதையே பார்த்துனே இருப்பேன், பார்த்தே பண்ணி நல்லா இருந்தது, அதையே பார்த்துனே இருப்பேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நன்றி நன்றிகள், தேங்க்ஸ் தேங்க்ஸ். சென்னை எக்மோருடைய 8th பிளாட்ஃபார்மில் செம்மையாக காத்தடிக்குது. சென்னை எக்மோருடைய 8th பிளாட்ஃபார்மில் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே 9th பிளாட்ஃபார்ம் காலியாக தான் இருக்குது, இப்போ தான் வந்து என்ன கிளம்பிச்சு, போட் மெயில் கிளம்பி போச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லாஸ்ட் கோச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம், லாஸ்ட்லேருந்து கவர் பண்ணிட்டு வரலான்னு. என் கோச் பார்த்தீங்கன்னா S3 ஸ்லீப்பர் தான், பட் லாஸ்ட்லேருந்து கவர் பண்ணிகிட்டே வரலாம். லாஸ்ட்டில் ஏசி கோச்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லோகோ ஷார்ட் காட்டலாம். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. அனந்தபுரிக்கு ரேக் ஷேர் பண்ணுற ட்ரெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் ஓடுற சேது எக்ஸ்பிரஸ் தான் சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரியை ரேக் ஷேர் பண்ணுது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஸ்லீப்பர் கோச் S3. ஸோ இதோடைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. லக்கிலி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு சைட் லோவர் தான் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு சைட் லோவர், பாத்ரூம் தாண்டி இருக்கிற ஃபஸ்ட்டு சைட் லோவரே கிடச்சிருக்கு. ஸோ டோர் கிட்டலாம் நிற்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்காது. Anandapuri Express bound for Kollam from Chennai Egmore via
Madurai is scheduled to depart from platform number 8 at 8:10 p.m. டபிள்யூஏபி 7 ராயபுரம் தான் இன்னைக்கு நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாகர்கோயிலில் அனந்தபுரிக்கு ரிவர்சல் இருக்கு. அதாவது நாகர்கோயிலேருந்து ரிவர்சல் எடுத்து தான் ட்ரிவாண்ட்ரம் லைனை, கேரளா லைன் வந்து ஜாயின் பண்ணும். அந்த லைனில் தான் ட்ரிவாண்ட்ரம் கொல்லம்னு ரீச் ஆகணும். இன்னும் 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆக போகுது. ஃபேவரட் ட்ரெயின்லாம் சொல்ல முடியாது, பட் அ ஜேர்னி டு ஃபேவரட் பிளேஸ் ஸ்டார்ட்ஸ். இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொல்லம் வரைக்கும் ட்ராவல் பண்ணல, ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சென்னை எக்மோர் டு ட்ரிவாண்ட்ரம் ஃபேர் எவ்வளோனா 415 ருபீஸ், 415 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக புக்கிங் சார்ஜஸ் வரும். கொல்லம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், ஃபாஸ்டஸ்ட் இது தான். இன்னொன்று வந்து உங்களுக்கே தெரியும், செங்கோட்டை வழியாக புனலூர் வழியாக போகிறது. சுற்றி அந்த கார்ட் செக்ஷன்லாம் சுற்றி போகும். Thank you.
செங்கல்பட்டு ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் நைட் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான். நீங்கள் கூட நினைக்கலாம் எத்தனையோ ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்து போகுது அதெல்லாம் ஃபாஸ்ட் இல்லையான்னு, பட் இதுதான் ஃபாஸ்டஸ்ட். 15 hours ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் ரீச் ஆகுது. மற்ற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15.5 hours 16 hours கூட ஆகுது. அண்ட் டே ட்ரெயினில் இது ஃபாஸ்டஸ்ட் தெரியுமா? அது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். குருவாயூர் தான் ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ருக்கு டே டைமில் ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கான ப்ரையாரிட்டி கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய மேஜர் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோயில், ஈவன் கன்னியாகுமரி போகணுன்னு நினைக்கிறவங்க நாகர்கோயிலில் இறங்கி போகலாம், அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ இவ்வளோ மேஜர் டெஸ்டினேஷன்ஸை கவர் பண்ணுறதுனால கண்டிப்பாக சூப்பர் ப்ரையாரிட்டியாக தான் ஓடும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் சாத்தூர், கோவில்பட்டி, நாங்குநேரி, வள்ளியூர் இது மாதிரி ஸ்டேஷன்ஸ்லாம் கூட இந்த ட்ரெயின் கனெக்ட் பண்ணுது. ஆன் டைமுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா மார்னிங் நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ரூட்டில் திருநெல்வேலி தாண்டி நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வர டைமில் தான் விடியவும் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கவர் பண்ண ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி திருநெல்வேலி முன்னாடி கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை அதுக்கு முன்னாடி கோயில்பட்டியிலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தூங்கலாம் இந்த ட்ரெயினில். ஸோ காலையில் மீட் பண்ணலாம். குட் நைட். குட் மார்னிங் கைஸ், ஒரு 5 minutes டிலேவாக
கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம். அண்டு செம்ம தூக்கம். இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா நல்லா தூங்கலாம், பட் விருதுநகர் சாத்தூர் அது வரைக்கும் தான் தூங்க முடியும். ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க, விருதுநகர்லேருந்து இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, அதிலே ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம், ஹாஃப் அன் அவர் ஏர்லியாக ரீச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6:55 வர வேண்டியது, பட் 6:25 வந்தாச்சு. நிறையா ஸ்லாக் கொடுத்துருக்காங்க அனந்தபுரிக்கு திருநெல்வேலியில். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறையா ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. இது வரைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு, இனிமேலும் ஃபாஸ்ட்டாக தான் போக போகுது. பட் நடுவில் ஸ்டாப்பிங்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, லைக் திருநெல்வேலி டு நாகர்கோயில் செக்ஷன் நடுவில் நிறையா ஸ்டாப்பிங் இருக்குது, நாகர்கோயில் டு திருவாண்டம் நடுவில் நிறையா ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் இந்த ட்ரெயின் போகும். அண்ட் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஒரு பிஸியான ஒரு ஸ்டேஷன். நெல்லை, அனந்தபுரி, கன்னியாகுமரின்னு இந்த மாதிரி சென்னையிலேருந்து வர எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லை, நிறையா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ், நிறையா பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் இங்கேருந்து கிளம்புது. லைக் தூத்துக்குடிக்கு ஒன்று இருக்குது, திருச்செந்தூருக்கு ஒன்று இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் செங்கோட்டைக்கு ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கிளம்புது. ஸோ இப்படி நிறையா ட்ரெயின்ஸ் வந்து காலையிலேருந்து கிளம்புது.
ரூட் பார்த்தீங்கன்னா செம்ம சீனிக்காக இருக்குது. லைக் திருநெல்வேலி டு நாகர்கோவில் செக்ஷன் சைடு ஃபுல்லாக மவுண்டன்ஸு வயல்னு சூப்பராக இருக்குது. அண்ட் இதை விட சீனிக்காக இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த விண்ட்மில்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டப்ளிங் ட்ராக் டப்ளிங் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் ட்ராக்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் கூட பண்ணல, வெறும் லெவலிங் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏர்லியாக நாகர்கோயில் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா குருவாயூர் கிராசிங்க்கு வெயிட் பண்ணனால இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இல்லாட்டி இதுக்கு முன்னாடியே சீக்கிரமே வந்திருக்கும். ஏன்னா நிறையா ஸ்லாக் இருக்குது ஆரல்வாய் மொழிக்கும் நாகர்கோயிலுக்கும் நடுவில். அண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கிறது ரிவர்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இன்ஜின் சேஞ்சை பார்க்கறதுக்காக தான். ஸோ WAP-7 ராயபுரம் அட்டாச் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு லோக்கோ, அதே ஷெட்டு தான், அதே ராயபுரம் ஷெட்டு WAP-7 தான், பட் வேறு ஒரு லோக்கோ அட்டாச் பண்ணியிருக்காங்க இங்கே நாகர்கோயிலேருந்து கொல்லம் வரைக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னுடைய ஃபேவரட் பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அது, நாகர்கோயில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் நான் சொன்னேன். அண்ட் இப்போ வந்து நம்ம நாகர்கோயிலோடு நிறுத்த போகிறது இல்லை, கண்டினியூ பண்ணி ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் அனந்தபுரியில் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் ரிட்டர்ன் முடிச்சுட்டு திருப்பி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் வருவேன். நான் வந்து இதை ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் எல்லா லேண்ட்ஸ்கேப்புமே இங்கே பார்க்கலாம். அதாவது கடல் பார்க்கலாம், மவுண்டென்ஸ் மலைகள் பார்க்கலாம், வயல்கள் பார்க்கலாம், தோப்புகள் பார்க்கலாம். இது எல்லாமே மிக்சடாக ஒரே மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஊர் கன்னியாகுமரி. ஏதோ ட்ராக் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. பாரசாலா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இருக்கும். தமிழ்நாடுடைய லாஸ்ட் ஸ்டேஷன். அதாவது மேப்பில் பார்த்தா தமிழ்நாடோட லாஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னு காட்டுது, பட் இங்கே இறங்குறவங்களை விசாரித்தா இது வந்து கரெக்டாக பார்டரில் வருதான், கேரளா தமிழ்நாடு பார்டரில் வருதான் பாரசாலா அப்படிங்கிறது. அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெய்யாட்டின்கரா, அது ப்ராப்பர் கேரளாவில் வந்துடும். அண்ட் வர வழியில் ரூட் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுல்ல, ஒரு எலிவேஷன்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டனல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ போட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பார்டர் தான். அண்ட் இந்த ட்ரெயின் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து திருவாண்டம் சென்ட்ரல் வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி கொல்லம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், அனந்தபுரி, திருவனந்தபுரம் அப்படிங்கிற பேர்லேருந்து தான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு.
ஜேர்னி முடிவுக்கு வரப்போகுது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல், திருவனந்தபுரம் சென்ட்ரல் அப்படிதான் சொல்லணும். ட்ரிவாண்ட்ரம் ட்ரிவாண்ட்ரம்னு என் வாயில் வருது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக ஆன் டைமுக்கு. டிலேவும் ஆகலை, ஏர்லியாகவும் வரல. ஆன் டைம் 11:05 கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அனந்தபுரி ஜேர்னி சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபாஸ்டஸ்ட்டு நைட் டைமில் ஃபாஸ்டஸ்ட்டாக வரக்கூடியது சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம்க்கு. பட் இது லேட் ஆகுது, 11 ஆகிடுது, எனக்கு சீக்கிரமே வரணும் ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமே சென்ட்ரல்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்ஸில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. அந்த உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரூட் முக்கியமாக, திருநெல்வேலி டு நாகர்கோயில், நாகர்கோயில் டு ட்ரிவாண்ட்ரம், ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர் ட்ராவல் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். டாடா.